நான் வள்ளியூர் காவல் நிலையத்தில் வந்து உதவியாளராக பணிபுரிந்து வருகிறேன். நம்ம காலேஜில் நாங்கள் ஃபஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்கிறதுல உண்மையாகவே ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வந்து 2008 இந்த காலேஜில் படிக்கும்போது உண்மையாகவே திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் நம்ம காலேஜ் இருந்துச்சு. அதாவது மூணுக்குமே ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எதுக்கெல்லாம்னா ஸ்போர்ட்ஸுக்கு, கல்ச்சுரல்ஸுக்கு, எஜுகேஷனுக்கு, இந்த மூணுக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலேஜ்னு சொன்னதில் நம்ம காலேஜ் தான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஒரு பிளேயர், ஆனால் அந்தளவு என்னென்ன படிப்புலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்ம காலேஜ் தான். இந்த காலேஜ் 2012 நான் பாஸ் அவுட் பண்ணி வெளியே போகும்போது நான் 75% ரிசல்ட்டோடு தான் வெளியே போனேன். அதுக்கு முக்கியமாகவே காரணம் நம்ம நிக்கோலஸ் சார் தான். எல்லாருமே இப்போ வந்து ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு வந்திருப்பீங்க. எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எய்மை வச்சுக்கணும், உங்களுக்கான பாதையை ஃபஸ்ட்டு உருவாக்கணும். காலேஜ் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரீயாலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் காலேஜ். என்ன சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரிக்டு டிசிப்ளின் வந்து எப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வந்த பிறகு தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் டிசிப்ளினாக இருந்தால், அதாவது ஒழுக்கமாக இருந்தால், உங்களோட வெற்றி வந்து உங்களை வந்து தானாக வந்தடையும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, மற்ற காலேஜில் படிக்கும்போது எனக்கே சம்டைம் கடுப்பாக இருக்கும், என்னடா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த பலனை வந்து நான் சக்ஸஸ் ஆகும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன். நான் ஒவ்வொரு இடத்துலையுமே போய் சொல்லுவேன், லாயலாக ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக என்னது டிசிப்ளின் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். நம்ம காலேஜ் பஸ் எல்லாம், நான் வள்ளியூர் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுறேன், காலேஜ் பஸ்ஸை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த காலேஜில் நம்ம படித்தோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் தான், அந்த உங்களுக்கான எய்மை இப்போவே டிசைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒழுக்கம் வந்து நம்மளை வந்து வெற்றியை நோக்கி கொண்டு விடும். அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும், அப்போ தான் சக்ஸஸ் ஆவீங்க. ஒரு சின்ன அட்வைஸ் தான், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படித்து தர்ற வாத்தியாருக்கு மதிப்பு கொடுக்கணும், நம்ம பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அதை நினச்சி கஷ்டப்படுறது நம்ம பெற்றோர் தான், எவ்வளோ வெற்றி அடைந்தாலும் அதை நினச்சி சந்தோஷப்படுறதும் நம்ம பேரண்ட்ஸ் தான். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பெற்றோரோட வார்த்தைகளை கேட்டு நடந்தாலே கண்டிப்பாக நீங்கள் இது வெற்றி அடைவீங்க. இது வந்து என்னோடய அனுபவத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 15 முன்னாடி இந்த காலேஜ்லாம் படிக்கும்போது பிரின்ஸிபல் சாரை எப்படி, அதாவது இப்போ சேர்மன் சார் எப்படி நான் பார்த்தனோ அப்படியே தான் பிரின்ஸிபல் சார் அதே எனர்ஜியோடு இருக்காங்க. நம்ம சேர்மன் சாரே நம்மளுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் தான். சேர்மன் சார் நடத்தின காலேஜில் படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம காலேஜில் வந்து சாந்தி மேம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் அவங்க மேக்ஸ் எடுத்ததில்லை. ஒரு நாள் எதேச்சியாக மேமை வந்து நான் வள்ளியூரில் வச்சு பார்த்தேன், அப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தேன். மேம் வந்து ஹாஸ்பிட்டலில் டோக்கன் வைஸ் தானே கூப்பிடுவாங்க, மேம் உட்காந்துருந்தாங்க. அப்போ நானும் போனேன் உடம்புக்கு முடியாமல். மேம் சொன்னாங்க, ஷாலு நீ கேட்டு உள்ளே போக வேண்டியதானே, நீ தான் இந்த வள்ளியூர் எஸ்ஐ தானே, உள்ளே போக வேண்டியதானே. அதெல்லாம் நான் சொன்னேன், மாட்டா நமக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்க முடிச்சு வரோம் நம்ம போவோம். அதனால் மேம் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பேட்ச் லாயலா ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும், டிசிப்ளினுக்கு தான். நான் வந்து இதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் வந்து மனசார உங்களுக்கு கன்வே பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன், புரியுதா? அதனால் டிசிப்ளினும் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு நம்ம பிடி சார் தான், கார்த்திக் சார். நிறைய இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி கோச் இருக்காங்க. நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆளினால் நம்ம கார்த்திக் சார் தான். சார்கிட்ட நிறையா திட்டு வாங்கியிருக்கேன், ஆனால் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ சக்ஸஸ் ஆனது காரணமே சார் தான். Form 3 வாங்க வச்சு அதுக்கான பாதையை உருவாக்கி இப்போ நான் எஸ்ஐயாய் உருவாகி நிற்கிறதுக்கு காரணமே என்னோடய ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் தான். அது என் கையில் கிடைக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் பிடி சார். திட்டு வாங்கினாலும் என்னை வெற்றியடைய வச்சு என்னோடய பிடி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.